இருபத்தி ஐந்து
இப்பொழுது சூரியன் மேற்கு திசையிலிருந்து அப்படியே மேலே வரும். அல்லாஹ் சொல்றான், குழந்தைகள் கீழே நெருங்கி செல்வது தாய்க்கு தெரியாது.
குழந்தை தன்னை விட்டுட்டு போறது தாய்த்துக்கிறீங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் தானாக வெளியே வந்திருக்கும். அது கூட ஒரு பெண்ணார் உணரப்படியா ஒருமையான மயக்க நிலையில் என்பதை கொண்டு தெரியும். அது மயக்க நிலை அல்ல, எல்லாரும் ஒரு மாதிரியான ஒரு கிரகத்தில் இருப்பாங்க. அதோடு இந்த உலகத்துடைய முழு ஜீவராசி அல்லாவுடைய படைப்புகள் முழுமையாக அறிக்கப்பட்டிருக்கும். இப்ப முதலாம் ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. 1000 பேர் மொத்தாராங்க, 1000 பேர் பறக்கிறாங்க, 1000 பேர் மொத்தாராங்க, 1000 குழந்தைகள் பறந்து கொண்டு இருக்கு. அந்த துணியா வேற சைக்கிளே போயிட்டு இருக்கும். ஒரு நேரம் வரும், எல்லாம் அழிக்கப்படும். சரி, இது இது முடிச்சுட்டு இப்ப யார் யார் அழிக்கப்பட்டாங்க? அதுதான் மனிதர்கள் என்று எடுத்தால் காலவயசு நாள் காலத்துல இருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் அழைக்கப்பட்டவர்கள் இதுக்கெல்லாம் நல்ல பல லட்சம் பல கோடி பேர் மௌதாயித்து போயிருக்கிறாங்க. இப்ப இந்த லாஸ்ட் டைம்ல பல கோடி பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, மீண்டும் சூழ் ஒன்று போதப்படும். அந்த சூழல இப்பொழுது அழிந்தவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆதரவேசலாம் காலத்திலிருந்து எல்லோரும் எழுந்து விடுவோம். நான் மனிதர்களை பற்றி சொல்கிறேன், எல்லா தீவிரவாசிகளையும் எல்லோரும் எழுப்பப்பட்டு விடுவார்கள். எல்லாரும் இந்த எழுப்பப்படும் நாளின் தொடக்கம் இருக்கிறது, இதுதான் மறுமை நாளின் தொடக்கம். அப்போது இதற்கு இடைப்பட்ட நாள் அது ஆடலும் இடைப்பட்ட உலகம் அப்படின்றது. இப்படி ஈமான் கொள்ள வேண்டும். மறுமை நாள் ஒன்று இருக்கு, கேள்வி எனக்கு இருக்கு, அல்லாஹ் கேட்பான், அதுல நாம் வெற்றியடைந்தால் சொர்க்கம், அதுல நாம் தவறுகள் செய்திருந்தால் அல்லாஹ் தண்டித்தால் நரகம் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அனைத்தும் இறைவனின் பிரகாரம் தான் நடக்கிறது என்பதையும் ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னா இந்த ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, இதற்கு ஈமான் பேர். இது எல்லாம் வெளியில எதுவுமே தெரியாது, உள்ள சரம்பு. வெளியில இது ஏதாவது தெரியுமா கேட்டா இதை வெளியில பார்க்கவே முடியாது. எத்தனையோ பேர் பல பேர் இன்னைக்கு பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் முக்கியமான பல பேர் இஸ்லாம் சேர்ந்திருக்காங்க, ஆனா வெளியில சொல்ல முடியாது. ஏன் முஸ்லிமுடைய பெயர் ரொம்ப டேமேஜ் இருக்கு, முஸ்லிம் சொன்னாலே ஒரு மாதிரியா கிட்ட பாக்குறாங்க, முஸ்லிம் சொல்ல முடியல. ஏதோ ஒரு காரணம், அல்லாஹ் வெளிப்படையா சொல்றதுல நசீபத்தையும் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு காரணம். ஆனா அவங்க உள்ளத்துல ஈமான் இருக்கு, குர்ஆனை படிக்கிறார்கள், ஹதீஸ படிச்சிருக்கிறாங்க, இதை விட சத்திய உலகத்தில் வேறு இல்லை, அல்லாஹ் அவனுக்கு நசீப கொடுத்தான், ஈமான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க வெளியில தன்னை காமிச்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் மூமின்கள் தான். அல்லாஹ்வுடைய பார்வையில் மூமின்கள் தான். நம்ம பெற்றோர்கள்
அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லி அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுட்டு அவர் சொர்க்கத்துக்கு போக முடியும். நல்லா என்ன சொல்றா, மூமின்கள் உள்ளத்துல ஈமான் வந்துச்சு, சாலிஹான அமலும் இருந்தது. சாலிஹான அமல் இருந்தது, சாலிஹான அமல் இருந்தது. அவர்கள்
சொர்க்கத்தில் உயர் அறைகளில் அவர்களை தங்க வைப்பேன். சொர்க்கத்திலோ உயர்ந்த அறைகள் தங்க வைப்பேன். மிக உயர்ந்த அறைகள் தான் என்ன, இன்னைக்கு நம்ம ஒரு குடிசைகள் இருக்கிறோம், அதுவும் அறை தான். அது ஒரு கதவு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அது வீடு தான், ஒரு ஓட்டு வீடு வீடு தான், ஒரு ஷீட்டு வீடு தான், ஒரு சிறிய மூடப்பட்ட மூடப்பட்ட ஒரு வீடு அது வீடு தான். நாங்கள் எனக்கு மாடியில் போட்டது வீடு தான், அதில் சாதாரண சிமெண்ட் போட்டிருக்கு வீடு தான், அல்லது வெறும் கை சொல்லியிருக்காங்க வீடு தான், மாடு கக்கரால் ஆகியிருக்கு அது வீடு தான், வீடு தான். ஆனால் அந்த வீட்டுடைய தரத்தை வித்தியாசம் இருக்கிறது அல்லவா. சில கண்ணாடி மாளிகைகள் அப்படின்னு பேர் சொல்லலாம், கண்ணாடி மாளிகை அங்கே இருக்கவங்க உயிர் தெரியும், இங்கே இருக்கவங்க உயிர் தெரியும். அதான் திருத்தர சந்ததாசன் சொல்றார்கள், சொர்க்கத்தை பற்றி சொல்கிற போது அல்லாஹ் ஷான் பார்த்தா சொர்க்கத்துல தனது அடியார்களுக்கு அல்லாஹ் சில உயர்ந்த மாளிகைகளை தருவார். அந்த மாளிகை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய உள்பகுதி வெளிப்பகுதி வெளியே தெரியும். இன்னும் தென்னத்து மூலமா சொர்க்கத்தில் சில உயர் அறைகள் வந்து வெளிப்பகுதி உள்ளிருந்து தெரியும், அதனுடைய உள்பகுதி வெளியிலிருந்தும் வெளிப்பகுதி உள்ளே இருப்பவர்களுக்கு தெரியும். அடியார்கள் சிலருக்காக இதை தயாரித்து வைத்திருக்கிறார். யார் தெரியுமா, லிமன் அத்தரமத்தா, ஏழைகள் உருவொள்பவர்கள், அதாவல் கலாம், அரிய வார்த்தைகளை பேசியவர்கள், கவனம் செலுத்த பயம்
டிரஸ் அழகா இருக்கு நினைக்கிறோம். டிரெஸ் வெளி டிரெஸ் அழகா இருக்கிறத விட இன்னர் வேர்ஸ், அதாவது உள்ளாடைகள் சுத்தமா இருக்கிற வேர்ஸ். சட்டை எல்லாம் தேசி போட்டு அழகா விளையாடுறது வந்துடும், பணியை பாடாத பண்ணி கவலைப்படுறதுல கேட்டா யாருக்கு தெரியப்படுவது. அதுதான் உடலோடு இணைந்திருக்கக்கூடிய பொருள், அவைகள் மிக தூய்மையாக இருக்கும். அதனால பல பேருக்கு பல விதமான முறைகள், பல விதமான பிரச்சனைகள், மழையை திட்டி அழுத்தி திட்டிகள் துறைக்கப்படாதது. பணியை திட்டி மாத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க, நீ சட்ட மாதிரியே இல்லையா, அது மிக முக்கியமாக. அதே போன்றுதான் நம்முடைய வீட்டுடைய சுத்தத்தை காயில வச்சுதான் கண்டுபிடிக்கணும், காயிலுக்கு சுத்தமா இருக்கும். கணக்கின்ற வகையில் நாம் அவைகளை பயன்படுத்த வேண்டும், சுகத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்ற வகையில் பயன்படுத்த வேண்டும்.
நல்ல உண்மையான மென்டல் டார்ச்சர் கொடுக்கிறது, உடல் ரீதியான கஷ்டங்கள் அல்லாஹ்வே ஆண்டவன் அவர்
கொடுத்தான், அவன் எடுத்துக்கிட்டான். இதை நான் சொல்றது ஒண்ணு இல்லை என்ற பொறுமை ஏற்படுவானால் அல்லாஹ் சொல்றான், அல்லது இந்த சபரு இப்படி பொறுமையா அவன் கேட்டு அவன் உள்ளதுல என்ன இருந்துச்சு, பொறுமையும் இருந்துச்சு. ரெண்டு பண்பு சொர்க்கத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா பொறுமை இருக்கணும். பல இடங்கள் அதை சொல்றோம், பொறுமை சொல்லணும். அதற்கடுத்து அல்லாஹ் அல்லாஹ்வின் ரசூல் கட்டுத்தந்த வழிகளில்
முயற்சியையும் உழைப்புகளையும் செய்ய வேண்டும் என்பது அதன் பொருள். அல்லாஹ் அந்த நிலையினர் சொல்றார், இந்த உயர்ந்த சொர்க்கத்தின் அறைகளுக்கு தகுதியுடையவர்கள் யார், அவரிடத்தில் இந்த இரண்டு பண்புகள் இருக்கும். ஒன்று, அவர்கள் பொறுமையாளர்கள். இரண்டாவது, அவர்கள் இறைவனையை சார்ந்திருப்பவர்கள். மனிதர்களை சார்ந்திருக்க மாட்டார்கள், காரணங்களை காரியங்களை சார்ந்திருக்க மாட்டார்கள், இறைவனை சார்ந்து இருப்பார்கள். சொல்லிவிட்டால் அல்லாஹ் அடுத்து சொல்றான், அவசியம் என்ன, அவைகளுக்கும் உங்களுக்கும் அவன் தான் தலைவரான், அனைத்தையும் கேட்கிறான், அனைத்தையும் அறிகிறான். உள்ளங்களில் ஈமானும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய தவக்குல் என்று சொல்லப்படுகிற அந்த நம்பிக்கையும் எந்த அளவிற்கு அதிகமாக சொன்னால், அதாவது ரிசுக் என்பது ஒரு இடம் சார்ந்ததல்ல, இந்த இடத்துலதான் இருக்க அப்படிங்கிறதாக அவருடைய படைப்பினைகள் அனைத்திற்கும் பொதுவானது. அவைகள் யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரிசுக் என்பது பொதுவான இல்ல, நம்ம நினைக்கிற இந்த கடைதான் ரிசுக்கை தரும் அப்படி இல்லை, இந்த பணிதான் ரிசுக்கை தரும், அதற்காக உதாசீனம் என்பது பொருள் அல்ல, அதுவும் தவறு. சிலதான் சொல்வாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை தந்து அதை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்களே ஆனால் பறக்கத்து போய்விடும். அல்லாஹ் ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு ஒரு கடையை கொடுத்துருக்கான், அதே அங்கெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, இல்லை எனக்கு இதெல்லாம் நான் வாடகைக்கு அப்படின்னு சொல்லி கடையை மூடி போட்டுருவோம், அதை கவனம் செலுத்துறது இல்லை. அல்லாஹுடைய உதவி அங்கே தடை கொடுக்கும் என்றாரு தான். அல்லாஹ் நல்ல ஜாப் தரான், நல்ல ஜாப், நல்ல சம்பளம் இருக்கு, கனிமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லை எனக்கு தான் அப்படியே தாங்கிதான் போறேன். இதற்கு பெயர் உதாசீனம் என்பது பொருள், அப்படி செய்யக்கூடாது. இந்த கடைதான் தருகிறது, இந்த ஜாப் தான் தருகிறது, அந்த எண்ணம் கூட கிடையாது. அதை உதாசீனப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை. பெரிய சொல்லுவாங்க, பெரியாரு ஒரு இடத்திலிருந்து நீங்க வெளியேற்றப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அதை விட சிறந்ததே அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்கள் உங்களுடைய தவறுதலாக நீங்கள் வெய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் வர்க்கத்தை பல்வேறு பகுதியின் பொறுப்பு ஆளுநர்களாக மாறிவிட்டார்கள், ஆட்சியாளராக மாறிவிட்டார்கள்.
அந்த இடத்துல நீச்சல் அடைக்கிறது அல்லது இங்குதான் ரிசுக்கு என்று நீங்கள் கருதாதீர்கள். அங்கு ஒருவேளை இல்லையானால் ரிசுக்கு கிடைக்கின்ற இடத்தை தேடி செல்லுங்கள். சலதா சொல்லாங்க, பிரயாணம் செய்யுங்கள், லாபத்தை பெறுங்கள். பெருமானம் சொல்லுவாங்க அப்படியே அந்த வியாபாரத்துக்காக வெளியே போங்க, உழைங்க, அதான் உங்களுக்கு வரக்கத்தை தருவார். சார்ந்திருத்தல் என்பதற்கான பொருள் இறைவனை முழுக்க முழுக்க சார்ந்திருத்தல். இரண்டாவது சார்ந்திருக்கிறது, ஏன் சார்ந்திருக்கின்ற கதா சொல்லா கால்நடைகள் அவங்க எடுக்க சலதாசி எடுத்து சாப்பிடுறாங்க. அப்துல்லாஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு
அடிப்படை எந்த இரண்டு
கண்டிப்பா உதாசீனப்படுத்துறது இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டு லாபம் இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், தொழில்துறை ஏதோ இருக்கட்டும், உதாசீனப்படுத்தி விடக் கூடாது. ஆனா அதை அப்பாவும் கருதிக்கிறாங்க, இதுதான் தருது நினைக்காதீங்க. அப்ப ரப்புக்கு அது வித்தியாசம் இல்லாமல் போயிடும் என்பது வேண்டுவசனங்கள் மூலம் எவைகளெல்லாம் நாம் புரிய வேண்டும், அவைகள் படிப்பினாக கிடக்க வேண்டும் என்று நல்லா கூறுகிறார்கள். அவைகள் புரிந்து விட்டுள்ளாக صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم.